Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற வீடியோ ஃபிஷ் அக்வாரியம். ஃபிஷ் அக்வாரியமை எப்படி நம்ம வீட்டில் சின்னதாக ஃபிஷ் டேங்க் வச்சு நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் இந்த ஃபிஷ் அக்வாரியம் எப்படி சிம்பிளாக செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்க் ஒன்று இருக்கணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு தேவையான சைஸில் ஒரு ஃபிஷ் டேங்க் ஒன்று ஃபிஷ் அக்வாரியம்லேருந்து நீங்கள் கடையிலேருந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபிஷ் அக்வாரியமை நீங்கள் சேஃபாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோடனே நெக்ஸ்ட் நல்லா வாட்டரை வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு சோப்போ இந்த மாதிரி எதுவுமே நம்ம இந்த ஃபிஷ் டேங்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் நான் வந்து வெறும் வாட்டரில் தான், அதாவது நார்மல் வாட்டரில் தான் நான் ஜென்ரலாக வாஷ் பண்ணேன். நீங்களும் நார்மலான வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணலாம். இல்லைனா அக்வாரியம் கடையிலே அந்த டேங்க் வாஷர் ஒன்று விற்கும், அதையும் வச்சு நீங்கள் இந்த டேங்க்கை வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த டேங்க்கு நம்ம வீட்டில் நல்லா பேஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க்கை வந்து அடியில் தெர்மாகோல் அப்படி இல்லைன்னா ஒரு கார்ட்போர்டு அட்டை நம்ம கண்டிப்பாக வச்சாகணும். ஏன்னா நம்ம டைல்ஸ்லேயோ இல்லை இந்த சர்ஃபேஸில் வந்து நல்லா நம்ம வைக்கும் போது டேங்கோட தண்ணியை அதிகமாக கீழே ப்ரெஷர் ஆகி டேங்க் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு கார்ட்போர்டோ இல்லை தெர்மாகோலோ கீழே யூஸ் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இப்போ நம்மக்கிட்ட தெர்மாகோல் கிடைக்காததுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு நம்ம எடுத்துக்கணும். சும்மா ஒரு ஃப்ரூட்ஸ் அட்டை இது, ஸோ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் டேங்க் ரெண்டாவது வாஷ் பண்ணும்போது நான் மாற்றிக்கலான்ற ஐடியாவில் இதை நான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன டீப் ஆயிலாம் நான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் இதை. நெக்ஸ்ட் அண்ட் கைஸ் நான் டேங்க்கை வந்து நான் சேஃபாக எடுத்து மேலே வச்சிட்டேன். நெக்ஸ்ட் இந்த டேங்க்கில் நம்ம தண்ணி ஊற்றுனா ரொம்ப வெயிட் ஆகும். ஸோ அதனால் நம்ம டேங்க்கு கீழே இருக்கிற அந்த பேஸ்மெண்ட், அதாவது அந்த டீப்பாய், அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேங்க்கை ப்ளேஸ் பண்ணுங்கள். என்னோடய டீப்பாய் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த தைரியத்தில் நான் அந்த டேங்க்கை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டேங்க்கை ப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள வாட்டரை ஃபில் பண்ணுங்கள். கைஸ் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், நம்ம டேங்க்கில் தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்டரை நல்லா வடிகட்டிக்குங்க. அதாவது வாட்டரை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஃபில்டர் இல்லாததுனால நான் அந்த டீ ஃபில்டரை வந்து நான் யூஸ் பண்ணிக்கினேன். அண்ட் தென் கைஸ் இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், இது வந்து ஃபிஷ் டேங்க்குக்கு ஒரு ஏர் பம்ப். இந்த வாங்கிறதுல நம்ம கரெக்டாக தெளிவாக வாங்கணும். அண்ட் தென் இதை வந்து நம்ம தொட்டி எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்தளவுக்கு அவங்க கிட்டே கேட்டு நம்ம பெருசாக வாங்கிக்கணும். அண்ட் கைஸ் இப்போ நம்ம தொட்டியில் தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் இந்த மோட்டரை நம்ம தொட்டிக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தொட்டிக்குள்ளே தண்ணி இருக்கிறதுக்கு இந்த மோட்டர் நல்லா ஃபுல்லாக டெப்த்தாக கீழே போனோம். இந்த மோட்டருக்கு மேலே ஒரு 3 இன்ச்சஸ் தண்ணி இருக்கணும் அப்படின்னு நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் ஹோஸ், அதாவது அது வந்து ஒரு ஏர் ஹோஸ், அந்த ஹோஸை வந்து நம்ம வெளியே எடுத்து விட்டுருணும். கைஸ் இப்போது நம்ம ஃபுல்லாக தண்ணி போட்டு அதுக்கப்புறம் அந்த மோட்டரையும் நம்ம கனெக்ஷன் பண்ணி விட்டாச்சு. அந்த ஒயிட் கலர் ஹோஸை இந்த மாதிரி நம்ம தொட்டிக்கு வெளியே விட்டுருணும். தண்ணிக்குள்ளே இருந்தால் அந்த ஏர் பபிள்ஸ் வராது. நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம கழட்டி பார்த்தோன்னா நல்லா வேகமாக ஏர் பபிள்ஸ் வரும். ஒரு மீடியம் ரேஞ்சில் நம்ம வச்சுக்கணுன்றதுக்கு அவசரம் அது உள்ள நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம தொட்டிக்கு வெளியே போட்டுருணும். அதை அப்போ தான் நல்லா ஏர் பபிள்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகும் உள்ளே. கைஸ் நம்ம இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் உள்ளே போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு 3 வாட்டி வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து நம்ம ஸ்டோன்ஸை வந்து தொட்டிக்குள்ளே போடணும். அண்ட் கைஸ் இப்போ நம்ம இந்த தொட்டிக்குள்ளே இந்த கல்லை போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப சேஃப்டியாக போடணும். டமால் டமால்னு மேலேருந்தே போட்டால் தொட்டி கண்டிப்பாக கீழே உடஞ்சிரும். கல்லை வந்து கடைசி வரைக்கும் அந்த தொட்டியோட லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் பொறுமையாக போடணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கல் போட்டதுக்கப்புறம் நமக்கு எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். கைஸ் இப்போ ஃபிஷ் டேங்க் ரெடி. நம்ம இப்போ ஃபிஷ்ஷை ஒவ்வொன்றா விட்டுறோம். நெக்ஸ்ட் இந்த ஃபிஷ்ஷை விடும் போதும் அந்த மோட்டர் வந்து எப்பவுமே 24 ஹவர்ஸ் ஓடிட்டு தான் இருக்கணும். நடுவில் ஆஃபும் ஆகக்கூடாது. அப்போ தான் ஃபிஷ்ஷு வந்து சேஃப்டியாக ரொம்ப நாள் நல்லா வரும். அண்ட் கைஸ் இப்போ வந்து இது வந்து தொட்டியோட மேலே வந்து அந்த ஒரு ஹவுஸ் மாதிரி மேலே நான் வைக்கிறது. இதுக்குள்ளே வந்து லைட் செட் பண்ணி நான் வாங்கிட்டு வந்தேன் அவங்கக்கிட்ட. இந்த லைட் வந்து காஸ்ட்லியாக சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்டு வாங்குங்க. நானும் அப்படி தான் வாங்கினேன். அண்ட் கைஸ் இப்போ இதான் வந்து நம்ம டேங்கோட ஃபைனல் அவுட்புட். பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஃபிஷ் அக்வாரியம் மாதிரியே ரியலாகவே நம்ம செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே நான் நிறைய ஃபிஷ்லாம் வாங்கி விடுறேன்.
அண்ட் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு புது கண்டென்ட்டோட புது வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தன் இஸ் பை பை ஃப்ரம் வியூஸ் ஆஃப் ராகுல். தேங்க்யூ.